श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री शिरडी साई बाबा महाभक्तर लक्ष्मण भट जोशी தொகுப்பு டி ஆர் மாதவன் அவர்கள். ஷீரடியில் வசித்தவர் சாய் மகாபக்த லக்ஷ்மண் பட் ஜோஷி. ஸ்ரீ சாயிபாபாவுடன் ஏற்பட்ட அனுபவங்களை அவர் தனது சொந்த வார்த்தைகளில் பின்வருமாறு மறைந்த ஸ்ரீ பி வி நரசிம்ம சுவாமிஜிக்கு விவரித்துள்ளார். நான் பாபாவுடன் இருந்தபோது மிகச்சிறிய பையனாக இருந்தேன். அதனால் பாபா பேசியதையெல்லாம் என்னால் நினைவுபடுத்த முடியவில்லை. ராதாகிருஷ்ண மாயி மற்றும் துவாரகா மாயி மசூதியில் ஒப்படைத்த சிறிய வேலைகளை நான் செய்து வந்தேன். மாதவ் பஸ்லே கூட நான் செய்த அதே வேலையைத்தான் செய்து வந்தார். நாங்கள் இருவரும் சாவடியில் சாயிபாபாவுடன் தூங்குவது வழக்கம். வேறு யாரும் அங்கு அனுமதிக்கப்படாத போது நாங்கள் மட்டும் அவருடன் இருக்க அனுமதிக்கப்பட்டோம். பாபா எங்களிடம், பாய் அந்த எரிபொருளை இங்கே எடுத்து வாருங்கள், பாய் அந்த தொட்டி தண்ணீரை கொண்டு வாருங்கள் என்று எங்களிடம் அன்பாக கூறுவார். நாங்கள் அவருக்கு பரிசளித்து அவர் வழங்கிய உணவுப் பொருள்களை ரசித்து சாப்பிடுவோம். பாபாவிடம் பெரும்பாலும் கூடை நிறைய பழங்கள் இருக்கும். எப்போதாவது நாங்கள் அவற்றை எடுத்து சாப்பிடுவோம். பாபா எங்களை பிடித்து நகைச்சுவையாக சொல்வார், அதிகமாக எடுத்து கொள்ளாதீர்கள். எப்பொழுதாவது அவர் என்னை திட்டவும் செய்வார். ஓரிரு முறை கைகளால் நான் பாபாவிடம் அடியும் வாங்கியிருக்கின்றேன். அவர் எப்பொழுதாவது என்னை அருகே அழைத்து எனக்கு அன்பான வார்த்தைகளை உதிர்ப்பது வழக்கம். சில சமயங்களில் இரவு நேரங்களில் நாங்கள் சாவடியில் தூங்கும்போது பாபா என்னை பாடச் சொல்வார். குருவின் பாடல்களை பாடுங்கள் அல்லது துக்காராமின் அபங்கங்களை பாடுங்கள் என்று அவர் கூறுவார். அவரும் என்னிடம் கணு என்ன சொல்கின்றார். அவருடைய புகழுரையில் நான் அவருடன் ரேகம், நஜர், கரோ, அப் மேரோ, சாய் மற்றும் பல பாடல்களை பாடி இலகிய மனதுடன் கேலி செய்வேன். எனக்கு இசை அறிவு குறைவு. பல சமயங்களில் பாபா நள்ளிரவில் எழுந்து பரவச நிலையில் தானே பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார். பாபா கபீரின் பாடலையும் மற்ற பாடல்களையும் பாடுவார். அவர் பாடியதை இப்போதும் நினைவுபடுத்தும் நிலையில் என்னால் இருக்க இயலவில்லை. பாபா ஒரு தக் துபாய்க்கு தொழுநோயை நிதானப்படுத்தி குறைத்த சம்பவம் எனக்கு தெளிவாக நினைவிருக்கிறது. நோயின் முன்னேற்றம் முற்றிலும் நின்றுவிட்டதை பாபா கண்டார். ஆனால் அது குணமாகவில்லை. ஆனால் சாயிபாபா சமாதி அடைந்த பிறகு 1922 மும்பையைச் சேர்ந்த டாக்டர் பனேவின் மனைவி ஷீரடிக்கு வந்திருந்தார். அவரும் அவள் கணவரும் அடிக்கடி ஷீரடிக்கு வந்து 4-5 அல்லது 1 கூட தங்கியிருப்பார்கள். அவள் பாபாவின் அபிஷேக தீர்த்தத்தில் நீராடி தன் புண்கள் முழுவதும் உதி பூசினாள். அவள் பம்பாய்க்கு 1 தீர்த்தத்தை எடுத்துச் செல்வாள். 2 அவள் முழுமையாக குணமடைந்தாள். முன்னதாக அவள் உடல் முழுவதும் 1 துடிப்பு அளவு, புள்ளிகள், தோல் நிறமாற்றம் முதலியன இருந்தன. பின்னர் அவளுடைய தோலானது மிகவும் சாதாரணமாக மாறியது. அவள் முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட்டாள். 1 குஜராத்தி பெண் ஒருவர் ஷீரடிக்கு வந்தார். அவர் வந்ததும் பாபாவிடம் அவளை தூக்கி கொண்டு செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் சிறிது காலத்திலேயே அவளால் நடக்க முடிந்தது. மற்றும் பாபாவின் வாசத்தின் போது அவள் மிகவும் மேம்பட்டு உடல்நலம் தேறினாள். பாபாவின் காலத்தில் ஷீரடிக்கு ஏராளமான பக்தர்கள் வருவதை நான் பார்த்திருக்கின்றேன். கிராமத்தில் 1 அறைக்கு ₹4 வாடகை கிடைத்தது. தினமும் ஏராளமானவர்கள் வந்து சாயிபாபாவை சந்திப்பதால் பக்தர்களின் பெயர், ஜாதி, சாயிபாபாவின் அனுபவம் போன்ற விவரங்களை என்னால் கேட்க முடியவில்லை. பாபாவினுடைய சிறிய பக்தராக விளங்கிய சாய் மகாபக்தர் லக்ஷ்மண் பட் ஜோஷி தன்னுடைய அனுபவங்களை கூறியதை நாம் இந்த கதையிலே அழகாக கேட்டோம். பாபா எவ்வாறு குழந்தைகளை ரசித்தார், எவ்வாறு அவர்களை தன்னோடு கூட இருக்க வைத்து கொண்டார், அவர்கள் பாடிய பாடல்களை ரசித்தார்,
மட்டுமல்லாமல் அங்கே வந்த நோயாளிகளை பாபா எவ்வாறு குணமாக்கினார், பக்தர்களிடம் எவ்வாறு அவர் தட்சிணை பெற்று அவர்களுக்கு உதி பூசினார், பக்தர்கள் அவரை எவ்வாறு அன்பு செய்து அவருடைய அந்த உதியையும் தீர்த்தத்தையும் வாரி வாரி எடுத்து சென்று தங்களுடைய நோயை தீர்ப்பதற்கு எவ்வாறு பயன்படுத்தி கொண்டனர் என்பதை நாம் இந்த கதையின் மூலம் அழகாக கவனித்து பார்க்கின்றோம். எனவே நாமும் பாபாவிடம் பூரண சரணாகதி அடையும் பொழுது பாபா நம்மை காத்து ரட்சித்து எப்பேற்பட்ட நோயையும் நீக்கி நம்மை அவர் தன்னுடைய அனன்ய பக்தராக ஆக்கி கொண்டு நமக்கு வாழ்நாளிலே நிம்மதியை அளிப்பார் என்பதில் ஒரு சிறிதும் ஐயமில்லை. சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ரா. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்லா.